அஸ்ஸலாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட்டு பாட்டிலை யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஎவாய் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த டிஎவாய் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற இந்த பாட்டிலோட மிடில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாட்டில் என்ன பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட் இருக்கு இல்லையா, அதோட பாட்டில் இது. சேம் இதே பாட்டில் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட என்ன பாட்டில் சவன பாட்டில் கொக்கோலா ஸோ எது இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மிடில் மட்டும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃபினீசிங்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மிடில் மட்டும் அழகாக கிடச்சிடுச்சு, மேலேயும் கீழ் சைடு ரெண்டு சைடுமே ரொம்ப அழகாக கரெக்டாக கட் பண்ணி ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாத் வேணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது அட்ராக்டிங்கான கலர் உள்ள கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக நம்ம வச்சுருக்க அந்த பாட்டிலை விட எக்ஸஸாக இந்த மாதிரி சைடு எல்லாமே ஒரு இன்ச் எக்ஸஸாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சைடில் விட்டுருக்க இந்த கிளாத் எல்லாமே இதில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டாப்லர் பண்ண போகிறோம். ஸ்டாப்லர் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இது போல் உள் சைடு வந்து இந்த ஃபினீசிங்காக இருக்க மாதிரி வச்சு பண்ணணும். மேல் சைடு தான் வந்துட்டு அந்த பின் வந்து மடங்கி இருக்கும் இல்லையா, அந்த சைடு வந்துட்டு மேலே இருக்கா மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு ஸ்டாப்லர் பண்ணுங்கள். நல்லா கிளாத் வந்துட்டு கரெக்டாக இருக்கா மாதிரி வச்சுட்டு இது ஃபுல்லாகவுமே நம்ம எக்ஸஸாக விட்ட எல்லா கிளாத்தையுமே இந்த மாதிரி மடித்து வச்சு அழகாக ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஸ்டாப்லர் பண்ணுறது ஒன்றுமே கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக ஸ்டாப்லர் ஆகிடும். ஸோ இது போல் ஃபுல்லாகவுமே ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ணி ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இதில் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கிளாத் எல்லாமே ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சம்டைம் நம்ம ஹாட்லூ வச்சோம் அப்படின்னாக்கா இந்த பிளாஸ்டிக் வந்து டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் ஃபெவிபாண்ட் வச்சு இன்றைக்கி ஒட்டிக்க போகிறேன். ஃபெவிபாண்ட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒயிட் ஃபெவிகால் இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கிளாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுடுங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே நல்லா ஒட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா ஒட்டிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு இதை கொஞ்சமாக லேஸ்லாம் வச்சுட்டு டெக்கோர் பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த ஸ்டாப்லர் பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது தெரியாத அளவுக்கு நம்ம வந்து லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த லேஸ் ஒட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட்லு இருந்துச்சுன்னா ஹாட்லு கூட நீங்கள் இது மேலே யூஸ் பண்ணலாம். கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால மெல்ட் ஆகிறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது போல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லர் பண்ணின அந்த ஏரியாவை கவர் பண்ணி இந்த லேஸ் வச்சு ஒட்டி ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஒட்டியாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, கிளாத்தில் வந்துட்டு நம்ம ரோஸ் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி ரோஸ் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதோட லிங்க் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரோஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலான லிங்க் வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு அழகான ஒரு ரோஸ் வந்து கிடைச்சிரும் வேஸ்ட் கிளாத்திலிருந்து. இப்போ ரோஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஹாட் க்ளூ வச்சுட்டு கொஞ்சமாக அப்படி ஒட்டிக்கலாம், அது பிரியாத அளவுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ரோஸ் வந்துட்டு இந்த இடத்துல வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு ரோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரோஸ் வந்துட்டு இதுக்கு கீழே வந்து இன்னொரு ரோஸ் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. மிடில் வந்துட்டு சின்ன நாட் மாதிரி ஒரு கோல்டு லேஸில் வச்சு ஒட்டி விட்டுக்கிறான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட டிஆர்ஒய் முடிஞ்சிடுச்சு. நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் பாருங்கள். ரோஸ் வந்துட்டு கொஞ்சம் பிளைனாக இருக்கிறதுனால அதோட சென்டரில் ஒரு ஒரு மணி மட்டும் அந்த மாதிரி வச்சுக்கிறான். வேஸ்ட்டு கிளாத்தை வச்சுட்டு நம்மளே ரெடி பண்ண இந்த ரோஸ் அப்புறம் இந்த வேஸ்ட் பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து எதுக்காக அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீனை வந்துட்டு அழகாக நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக போயிட்டு இது வந்து பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கணும் அப்படின்னாக்கா அழகாக வந்துட்டு வெல்க்ரோ வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக வந்துட்டு இது வந்து ஃபோல்டு பண்ணிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக
அழகாக இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை ஸ்க்ரீன் இருக்கோ அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் அதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். ஸ்க்ரீனில் நம்ம வந்துட்டு டக்குன்னு முடிச்சு போட்டு விடுவோம், முடிச்சு வந்து ரொம்ப இறுகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அழகழகாக நம்மளே ரெடி பண்ணி ரொம்ப அழகாக மாட்டி வைக்கலாம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.